வணக்கம் மாட்டுவண்டி சேனல் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி டெம்பிள் தான் வந்திருக்கோம். சாந்தி பவானி கோயில் பார்த்துக்கோங்க. இது வந்து போர்பந்தர் பக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த கோயில் பார்க்கலாம், வச்சு செம்மையாக வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் மூலமாக கரிமந்திரில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான் போட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு மக்களே. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவெலாம் வந்தீங்கன்னா வாங்க, வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கு நல்லா இருக்குது. சரி வாங்க, அப்படியே போய் இடது பக்கமாக திரும்பி கோயிலை சுற்றி வலது பக்கம் கூடி உள்ளே வருவோம். வந்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம், சாமி கும்பிடுவோம் உள்ளே போய், அப்போ தான் என்ன இருக்குங்கிறத தெரியும். ஆமாம், இப்போ தண்ணி விழலா, தண்ணியெல்லாம் போட்டு விடணும்னா அவங்க என்ன கொஞ்சமா குஜராத்ல அது யாரு இப்போ வந்தது, காந்தத்தாவா? காந்தத்தா போட்டோ எடுக்க மாட்டாச்சு. சரி கிடைக்கும், பரவாயில்ல, நல்லா கட்டிருக்காங்களாண்ணா, சூப்பராக கட்டிருக்காங்களா. ஆனால் நம்ம ஊர், ஆமாம் கட்டணம் கட்ட முடியாது, ஆனால் நம்ம ஊர் சிலை இங்கே வைக்க முடியாது பத்தியா அவங்க. ஆமாம் நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி சிலை வைக்க முடியாது, துளசி ஃபுல்ல. ஆமாம் சூப்பரா அப்படியே செதுக்கி இருக்காங்களே, கட்டம் கட்டமாக வச்சு, பரவாயில்ல மகளே, நல்லா பண்ணிருக்கேன். தண்ணி பார்க்க பாருங்க, அருமையா பண்ணி லைட் சிவன் சிவன்ல இருந்து தண்ணி வருமா? அப்படியா, பரவாயில்லையா, அருமையாக பண்ணியிருக்காங்க மகளே. சிவன் மேலே தண்ணி விழுத மாதிரிலாம் வச்சுருக்காங்களா? இப்போ வந்து தண்ணி போட்டு விடாமல் வச்சுருக்காங்க, நைட் டைமிங்கில் லைட் போட்டால் செம்மையாக இருக்குங்களா. இங்கேயும் கொடி பறகு, இங்கே கொடி எது மாற்றுவாங்களா? இது எவ்வளோ நாளோ மற்றபடி கிருஷ்ண கோயிலில் மாற்றுற மாதிரி கொடி மாற்ற மாட்டாங்களா? ஃபுல்லாக துளசி செடியாக வச்சுருக்காங்க. அதையா கோயிலை சுற்றியுமே எடுக்கலாம் போல, பேக் சைடு வந்தாச்சு மக்களே, பேக் பகுதி பின்பக்கத்தை பாருங்க. கோயில் ஏதோ மேலே ஒரு கருப்பாக இருக்கிற இடத்துல தேன் கூட ஏதோ இருந்துருக்கு, அதை எடுத்துருக்காங்க கத்தியை வச்சு. கோயிலில் ஏதோ பெயிண்டன் ஒர்க் பண்ண போகிறாங்க அவளுக்கு மக்களே, கம்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கொடி பயங்கரமாக பறகு, 3 கொடி. சாந்திபவனி குருக்கள் இங்கிலீஷ் குஜராத்தி மீடியம் ஸ்கூலு ட்ரஸ்ட்டில் உள்ள கோயில் மக்களே, மெயின்டன் ஊருக்கு வந்து கம்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போக சைடில் நம்ம கோயிலேருந்து வலது பக்கம் கூடி திரும்பி இடது பக்கம் சைடு வந்தாச்சு, தண்ணி போகிறதுக்கெல்லாம் பைப் போட்டு அழகாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. நல்ல உயரமான கோயில் மக்களே, கீழேருந்து போனாலே படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான் கோயில் போட்டிருக்காங்க. இதோ மேலே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ அந்த மேலே கோபுரத்தில் உள்ள அந்த இதுக்கு கீழே இங்கேயும் ஒரு தேன் கூடு, செங்கலவி தட்டா, இது தேன்கொழவி தட்டா, இங்கேயும் பெருசாக இருக்கு. ஆமாம் வளக்கடமா அந்த ஏரியா ஃபுல்லாக கார்டன் பசு பசு பசேன்னு வச்சுருக்காங்க மக்களே, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, பரவாயில்ல. பாருங்க பூ பாருங்க, இதெல்லாம் என்ன பூனே தெரியல, நம்ம ஊரில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. தேனி அப்போ அழகாக தேனி இருக்குது, பாருங்க தேனி வந்து தேனி இருக்கு, தேன் எடுக்கிறது உள்ளே போகுதுங்களே, அந்த பறந்துச்சு, ஏகப்பட்ட தேனி இருக்குது. அதனால தான் அந்த கூடு கட்டிக்கிட்டே இருக்குது ஏரியா ஃபுல்லாக. வாங்க மக்களே, நம்ம கோயிலுக்குள்ளே டைரெக்டாக போகலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளே போய் எவ்வளோ தூரத்துக்கு போய் எடுக்க முடியுமோ எடுக்கலாம் வாங்க மக்களே. நம்ம படி ஏற ஆரம்பித்தாச்சு, கோயிலுக்குள்ளே போவோம், கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கிளியர் அடிக்கி, அதனால் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே, இனி கிளியர் அடிக்காது. கோயிலுக்குள்ளே ஏரியாச்சு மக்களே, ஹிந்தியில் பெருசாக போர்டு வச்சுருக்காங்க, என்ன ஸ்ரீஹரி மந்திர்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் ஹிந்தியில், வேறு என்ன எழுதிருக்கு போகிறாங்க. ஓகே கோயில் உள்ளே வந்தாச்சு, சிலையெல்லாம் தூணெல்லாம் பயங்கரமாக இருக்குது, சிலையெல்லாம் ரெண்டு சைடு இருக்குது, நம்ம வெளியில் பார்க்கும்போது சிலை இல்லைன்னு நினச்சோம், ஆனால் உள்ளே சிலையெல்லாம் இருக்குது மக்களே, பயங்கரமாக இருக்குது. தூணு கல் தூணே பார்க்கும்போது ஏகப்பட்ட தூண் இருக்குது, தூண்லேயுமே சிற்பங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க.
சாமி படம் நம்ம வெளியில் பார்க்கும்போது தெரியல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்துக்கோங்க. பெயிண்டிங் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக செம்மையாக இருக்கும் மகளே. மேலே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, மேலே டாப்லேயும் சாமி படம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் கொடுத்த மாதிரி படத்தை வர செஞ்சு வச்சுருக்காங்க, பரவாயில்ல செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு இது பொது ஒரு திருவள்ளுவர் மாதிரி அந்த சாமியெல்லாம் இருக்குது. இது ஒரு இந்த காலபைரவர் அந்த மாதிரி சாமி, இது ஒரு சாமி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கூட இது இந்த லட்சுமி பார்வதி அந்த மாதிரி சாமி, இது நரசிம்மர் சாமி மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இருக்குது மக்களே. ஆனால் நம்ம ஊர் மாதிரி கலர் பெயிண்டிங் கொடுக்காமல் விட்டுருக்காங்க. இங்கேயே அதே சாமியத்தை மறுபடி மறுபடி வரைஞ்ச மாதிரி வச்சுருக்காங்க. இது சரஸ்வதி லட்சுமி அந்த மாதிரி சாமி இருக்குது பார்த்துக்கோங்க. பயங்கரமாக இருக்குது மக்களே, பரவாயில்ல சூப்பராக இருக்குது. நம்ம நினச்ச ஒன்று நடந்த ஒன்றுங்க மாதிரி பயங்கரமாக இருக்குது. கேமரா சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க மக்களே. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லையாங்கிறது தெரியலை. அது என்ன பண்ண போகிறோம் தெரியல, பார்க்கலாம். அப்படியே மெதுவாக உள்ளே வீடியோ அதுதான் உள் பகுதி பார்த்துக்கோங்க. தூத்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க ஆட்கள். சாமி அந்த லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, ஒரு அஞ்சு செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடில் ஒன்று வந்துடும், அஞ்சு செட்டு பார்த்துக்கோங்க. அதான் சாமி ரூம்பு அந்த செட்டு பாருங்கள் கிளியராக. கொஞ்சம் உள்ளே லாஸ்ட்டில் இருக்கிறது பார்வதி பரமேஸ்வரன் அந்த சாமி. இது நிறையா சாமி இருக்குது மக்களே. நம்ம பக்கத்தில் போனால் தான் அந்த சாமி என்ன சாமி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். வாங்க அப்படியே உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்னென்ன நான் சொல்கிறேன். உள்ளே ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டது சாமி கும்பிட்டது எப்படி என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் துர்க்கையம்மன் இருக்குது. துர்க்கையம்மனும் விநாயகர் இருக்காப்புல. துர்க்கையம்மனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் சீதா இவங்க மூணு பேர் இருக்காங்க. ராமர் அவ ஆனால் ராமாயணம் கதைப்படி ராமர் லட்சுமணன் சீதா அந்த அவதாரத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாராயணர் லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நடுவுசில். இது வந்து நாராயணர் அவதாரம். அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதா, கிருஷ்ண அவதாரத்தில் இருக்காங்க. நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் ஹெட்டு சிவன் பார்வதி அவங்க தம்பி பிள்ளையார் மட்டும்தான் இருக்கா, மகன் பிள்ளையார் மட்டும்தான் இருக்காப்புல. முருகனை காணம் பார்த்துக்கோங்க. சிவன் பார்வதி கூட ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் பேர் பவானி, ஒரு ஆள் பேர் கங்கா. இத்தனை சிலைகள் தான் உள்ளே இருக்கு. சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு மகளே, எல்லா சாமியும் பார்த்தாச்சு கும்பிட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள கல் வந்து ஒரு கல் மிதக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கல்லையும் நம்ம அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்தில் கல் மிதக்குல, ராமர் பாலத்து கட்டின கல், அதை பார்க்கறதுக்காக வந்தோம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ராமனை வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போகும்போது ராமன் லட்சுமணர் அருமர் மூணு பேரும் இந்த பாலத்தை வச்சு இந்த கல்லை வச்சு பாலம் கட்டி மறுபடியும் சீதையை தூ மீட்கிறதுக்காண்டி போகிறாங்க. அதுக்கு தேவைப்பட்ட கல் தான் அந்த கல் பார்த்துக்கோங்க. அந்த கல்லை தான் நம்ம இப்போ தூக்கி பார்க்க போகிறோம், பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். வாங்க எவ்வளோ வெயிட் இருக்குங்க தூக்கி பார்த்துக்கலாம். சரியா மக்களே, மக்களே நம்ம அந்த ராமர் பாலத்தில் ஒரு கல்லை தொட்டு பார்க்க போகிறோம். அது வர கல் நல்லா மிதக்குது. முங்கலை நமக்குனாலும் முங்கலை பரவாயில்ல. புதர் கையா என்னை ராமேஸ்வரர் கையா என்னை அப்படியா? ராமேஸ்வரத்தில் உள்ள நம்ம ராமேஸ்வரம் கைசா அச்சா ஆப் ஆவாஜ் மாதிரி மொபைல் மிஷின் ஐயே அச்சா யூடியூப் மே அச்சா மக்களே பெருசு யூடியூப்ல இருக்கான். ஒரு சேனல் பேர் சொல்லி போகும்போது அந்த சேனலை பார்த்துட்டு போயிடுவோம். அவர் வாய்க்குள்ள வச்சு மிஸ்லி கொடுத்தாரு, மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. மக்களே வாங்க நம்ம கொஞ்சம் தூக்கி பார்ப்போம் கல்ல. அகண்டு கல் இங்கே வந்துருச்சு. இன்னைக்குள்ள இருக்கும்போது My patience is waning. Is this entertaining? My patience is waning. சரியான வீட்டு இருக்கு போ. ஆனா எப்படி மிதக்கு போகுது, எப்படி மிதக்கு, ஆச்சரியமா இருக்கு. சரியே மந்திர நாம் கே போலாம். மந்திர் ஹரி மந்திர். அச்சா ஹரி மந்திர் சாந்தி பண்ணியா ஹரி மந்திர். ஓகே ஓகே. இத்தனா சாலுக்கு புறணா மந்திர் பீஸ் எக்கிஸ் பீஸ் எக்கிஸ் சார். அச்சா ஓகே தேங்க்யூ.
மகளே, இந்த கோயில் 20-21 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்களா? ரொம்ப பழைய கோயில் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின கோயில் தான் போல. ஓகே, நன்றி மகளே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிறிகரி கோயில் மந்திரில் சாமி கும்பிட்டு நம்ம இப்போ ஜவன் கோவ் கேவுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்க போகிறோம்.